தாய் வீடு, செப்டம்பர் 2020. இன தேசிய அரசியலின் 4வது கட்டம். நா இரவீந்திரன். இலங்கை பாராளுமன்ற தேர்தல் நிறைவடைந்து புதிய அரசாங்கம் பதவி ஏற்ற பின்னரான நடவடிக்கைகள், ராஜபக்ச குடும்ப ஆட்சி குறித்து எழுப்பப்பட்ட பலவேறு சந்தேகங்களையும் உறுதிப்படுத்துவன போன்ற தோற்றப்பாட்டையே ஏற்படுத்தி நிற்கின்றன. குறிப்பாக தமிழர் பிரச்சனையே இன்றைய உலகின் அதிமுக்கியத்துவம் மிக்க சர்வதேச பிரச்சனை என்றவாறாக கருதும் தமிழ் மனங்களுக்கு இருண்ட காலம் ஒன்றுக்குள் புகுந்து விட்டதான நெருக்கடி உணர்வு. பூமியை மையமாக்கி பிரபஞ்சம் அனைத்தும் சுழல்வதான மத்திய கால எண்ணம் போல எமது இருப்பு. உலக வரலாற்று முன்னெடுப்புக்குள் இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் அரசியல் மாற்றமும், அதனிடையே இலங்கை தமிழ் தேசிய இனமும், ஏனைய கொடுக்கப்படும் தேசிய இனங்களும் எதிர்நோக்கும் பிரச்சனைகளும் அக்கறைக்கு உரியன. எழுந்தமானமான தன்னாட்சிகளை கடந்து இன்றைய உலக மக்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகளின் பகுதியாக எமக்கானவற்றை கருதி விடுதலை மார்க்கத்தினை வகுத்தாக வேண்டிய தேவை எம்முன்னால் உள்ளது. 3வது உலக யுத்தம் ஒன்று ஏற்பட்டு விடுமா என்ற சந்தேகம் வலுப்பட்டு நிற்கிற இன்றைய சூழலில் இலங்கையின் வகிபாகம் எத்தகையதாக உள்ளது? இதனுள்ளே எமது இனத்தேசிய அரசியல் பெற்றுள்ள முக்கியத்துவம் எவ்வகைப்பட்டது? இன்று இனப்பிரச்சினை தீர்வின் குறைந்தபட்ச அடையாளமாக உள்ள 13வது திருத்தச் சட்டமே தூக்கி வீசப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ள சூழலில் இந்தியா அது குறித்து அலட்டிக்கொள்ளாதிருப்பது ஏன்? இந்திய விஸ்தரிப்புவாதத்துக்கு எதிராகவும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை முறியடிப்பதாகவும் கூறியபடி மேலும் பௌத்த சிங்கள பேரினவாத ஒடுக்குமுறைக்கு எதிரான இன தேசிய விடுதலை அரசியல் எவ்வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும்? இந்த கேள்விகளுக்கான சில தேடல்கள் இங்கு. நிலைமாறு கட்டத்தின் உறுதிப்பாடு. ரணில் பிரதமராக இருந்தவரை இந்தியாவினதும் அமெரிக்காவினதும் சொல்லுக்கு மதிப்பளித்து தமிழர் பிரச்சினை தீர்க்கப்பட வாய்ப்பு இருப்பதான நம்பிக்கை பலரிடம் இருந்தது. அமெரிக்காதான் தொடர்ந்தும் உலகின் முதல் நிலை வல்லரசாக நீடிக்கும், அது 2வது 3வது நிலைகளுக்கு வீழ்ந்துவிடும் என்பது போல சொல்லப்படுவது இன்று நேற்றல்ல. சோவியத் யூனியனுடனான பனிப்போர் காலத்திலும் சொல்லப்பட்ட விவகாரமேதான். வீழ்ந்து சிதறியது சோவியத் யூனியனே அன்றி ஐக்கிய அமெரிக்க வல்லரசு அல்ல. அந்த அமெரிக்காவின் அனுசரணையுடனேயே தமிழ் தேசியம் தனது விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என சொல்கிற மதி உரைஞர்கள் உள்ளனர். ரணிலுடன் அவரது பரிவாரங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தோற்கடிக்கப்பட்டு சீன சார்பு மஹிந்த ராஜபக்ச பிரதமராக்கப்பட்டுள்ளமை அபாய அறிகுறியா என்ற கேள்வி எழுந்து நிற்கிறது. பாதுகாப்பு விடயங்களில் இந்தியாவுக்கு அனுசரணையாக இருப்போம், வர்த்தகம் உள்ளிட்ட ஏனைய உறவுகளில் பிற நாடுகளுடனான தொடர்புகளை வலுப்படுத்துவோம் என புதிய ஆட்சியாளர்கள் சொல்லுகின்றனர். கொழும்பு துறைமுக நகர் உருவாக்கப்படுவதற்கு கூட இந்தியாவின் அனுமதியை பெற வேண்டியிருந்தது. வர்த்தகம் உட்பட்ட பல விவகாரங்களில் இந்தியாவின் அனுமதியின்றி இலங்கை செயற்பட இயலாது என்பதற்கான ஒப்பந்தங்களை ஏற்கனவே 2019 ஆண்டில் மஹிந்த மன்மோகன் சிங் கச்சா திட்ட உடன்பாடுகளில் ஏற்றுக்கொண்ட பின்னர் மீறி செல்ல அனுமதி உள்ளதா? மிக காத்திரமான அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற இப்புதிய அரசாங்கம்தான் மீறி பாய்வதற்கு முற்படுகிறது என்றில்லை. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடனான ஒப்பந்தங்கள் தானே அவையெல்லாம், இனி புதிதாக ஆரம்பிப்போம் என்று முதற் தடவை நரேந்திர மோடி பிரதமரானதும் ஓடோடி சென்று மஹிந்த ராஜபக்ச சொல்லி பார்த்தார்.
அதெல்லாம் சரிவராது. செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றும் பின்பற்றப்பட வேண்டியனவே என மோடி சொல்லி அனுப்பியிருந்தார். அப்போது நேரடியாக ஒப்பந்த உள்ளடக்கங்களை மாற்றுவதற்கு மோடி அரசு சம்மதிக்காத பொழுதிலும் சுதந்திர நாடு என்ற நினைப்புடன் ஜனாதிபதியாக இருந்த மகிந்த சீன சார்பு நடவடிக்கைகளை அதிகரித்து சென்றார். உடன்படிக்கை மீறல்களாக இவற்றை வெளிப்படுத்த இந்தியா முற்படவில்லை. பூரண சுதந்திரமுடைய நாடு என்ற தோற்ற மயக்கம் தொடர வேண்டும் என்பதனால் விட்டுப்பிடித்து 2015 தேர்தல் களத்தை வாய்ப்பாக்கி கொண்டு மகிந்த அரசை வீழ்த்தினர். இப்போது கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகி அரசியல் சாணக்கியர் மகிந்த பிரதமராக அரியணை ஏறி மீண்டும் ஒரு ஆட்டம் தொடங்கியுள்ளார். முன்னதாக இலங்கையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர 30 வருட யுத்தத்தை இலங்கையினுள் நடாத்துவதற்கான அரசியல் இயக்க பொறிமுறையை இந்தியா கையாண்டது. தேர்தல் வரை பொறுத்திருந்து மீற முற்பட்ட மகிந்தவுக்கு 2015 பாடம் புகட்டியது. இப்போதும் இந்தியா அவசரப்படப் போவதில்லை. சாம பேத தான தண்டம் எனும் உத்திகள் அனைத்தையும் போதிய நிதானத்துடன் ஒன்று மாறி ஒன்றாக கையாளுகின்ற பொறுமை இந்திய ஆளும் தரப்புக்கு உள்ளது. 2000 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி செலுத்தும் பிராமணியத்தின் அனுபவ முதிர்ச்சி இது. அதிகார மையத்தை கண்டுணர மாட்டாமல் அயலில் உள்ள சாதிகளை மோதவிட்டே ஆட்சியை கொண்டு நடாத்தும் உத்தி இன்று ஏகாதிபத்திய பரிணமிப்பில் உள்ள பொழுதும் கை கொடுத்து உதவுகிறது. இன்றைய இலங்கை அரசு புதிய உத்திகள் ஊடாக மீறல் கொள்கிற பொழுது இன முரண்பாடுகளை மீண்டும் கொழுந்துவிட்டெறிய வைக்க ஏற்ற எதிபற்று நிலை இன்னமும் பேணப்பட்டவாறுள்ளது. இந்தியாவின் அகநிலை தேவையும் இலங்கையை கையாள்வதற்கான அவசர கதி அற்றதாக முன்னெடுக்க நிர்பந்தித்தபடி உள்ளது. ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தின் வாயிலாக 1947 சுதந்திரம் பெற்ற இந்தியா அமெரிக்க ஊடுருவலை அனுமதிக்க மறுத்து சோவியத் யூனியனுடன் நட்புறவை பேணி மக்கள் நல அரசுக்குரிய பல கட்டுமான நிர்வகிப்புடன் முன்னேறி வந்திருந்தது. அதன் ஊடாக வளர்ந்த இந்திய பெருமுதலாளி வர்க்கம் இந்தியாவை ஏகாதிபத்திய நாடாக மாற்றி அமெரிக்காவுடன் கூட்டமைத்து ஏனைய நாடுகளை கபலீகரம் செய்ய வேண்டுமாயின் உள்நாட்டினுள் கட்டமைப்பு மாற்றங்களை செய்தாக வேண்டும். இன்றைய இந்துத்துவ ஆட்சியாளர்கள் படிப்படியாக அத்தகைய மாற்றங்களை செய்து வருகின்றனர். இந்திய அரசின் மென்போக்கு பாசிச நடைமுறைகளுக்கு எதிராக மக்கள் விடுதலை சக்திகள் வீரார்ந்த போராட்டங்களை முன்னெடுத்தவாறுள்ளனர். ஆயினும் பரந்துபட்ட மக்கள் எழுச்சியை இந்துத்துவ ஆட்சியாளர்களுக்கு எதிராக முன்னிறுத்த இயலவில்லை. மோடி ஆட்சி மக்களது வாழ்வாதாரங்களை நாசப்படுத்தி வருவதனை அம்பலப்படுத்தி தேர்தலை முகங்கொண்ட பொழுதிலும் முன்னரை காட்டிலும் பெருவெற்றியை மோடி 2ந்தவணையில் பிரதமரான பொழுது பெற்றுக்கொண்டார். இந்துத்துவத்துக்கும் இந்து சமயத்துக்கும் உள்ள வேறுபாட்டினை புரிந்து கொள்ளாமல் முன்னெடுக்கப்படும் பரப்புரை நடவடிக்கைகள் இந்துத்துவ அணி பலம் பெறுவதற்கே வழிகோலி வந்திருக்கிறது. இத்தகைய வாய்ப்பை சாதகமாக்கி கொண்டு இந்துத்துவ ஆட்சியாளர்கள் மக்கள் விரோத நடவடிக்கைகளை தொடர்கின்றனர். பொயிர்துறை வங்கிகள் தனியார் துறையிடம் ஒப்படைக்கப்படுவது உட்பட மக்கள் நல அரசுக்குரிய அனைத்து வடிவங்களும் ஒழித்து கட்டப்படுவதன் ஒரு வெளிப்பாடு கொரோனா ஊரடங்கின் பொழுது கோடிக்கணக்கான மக்கள் 1000 மைல்களை நடந்தே கடந்து மடிய வேண்டி வந்தது. மக்கள் விரோத ஆட்சி முறையை கண்டுகொள்ளாதிருக்க
சீன பாகிஸ்தான் எதிரிகளுக்கு எதிரான விழிப்புணர்வு கொதி நிலையை பேணும் நடவடிக்கைகளை இந்துத்துவ கும்பல் கையேற்றபடி உள்ளது. இந்து சமுத்திர ஆதிக்கத்தை அமெரிக்காவுடன் கூட்டமைத்து இந்தியா கைவசப்படுத்தி வைத்திருப்பது இந்திய மக்கள் நலனுக்கு அவசியமானது என ஆளும் கும்பல் வலியுறுத்துகிறது. லட்சக்கணக்கில் சாகவிடப்படுகிற மக்களுக்கான நலனா? கொள்ளை நோய் கொடூரத்துக்குள்ளேயும் லாபமீட்டி வளரும் மில்லியனர்களதும் அதிகார கும்பலுக்கானதுமான நலனா? இந்த சமுத்திர பிராந்தியத்தினுள் அமெரிக்க மேலாதிக்கத்துக்கு இந்தியா செங்கம்பள வரவேற்பை செய்கிற பொழுது அதனை முறியடிக்கும் வகையில் சீனாவும் தனது காயின் நகர்த்தல்களை மேற்கொள்ளவே செய்யும். ஏற்கனவே பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா போன்ற நாடுகளுடனான உறவை சீனா வலுப்படுத்தி வந்துள்ளது. இன்று இலங்கையின் ஆட்சி மாற்றமும் அதற்கு சாதகமாக மாறியுள்ளது. சீனாவுடனான உறவை இலங்கை வலுப்படுத்த முனையும் பட்சத்தில் தமிழின விடுதலை மீது இந்தியாவின் கரிசனை பன்மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏகாதிபத்திய வல்லரசாக நிலை மாறும் மாற்றத்தில் இந்தியாவின் உள்ளே உறுதிப்பாட்டை பேணும் பொருட்டு இலங்கையையும் வேண்டாத ஒரு எதிரியாக உணர்வதற்கு பௌத்த சிங்கள மேலாதிக்க கொடூர அரக்கத்தனத்தை காட்டி தமிழர் உரிமை தீயை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் களத்தில் சுவாலை விடச் செய்வது வாய்ப்பாக அமையலாமல்லவா? மாற்று அரசியல் செல்நாரி. 30 வருட யுத்தத்தில் பல்லாயிரம் உயிர்களை பறிகொடுத்தோம். உடைமைகளையும் உறவுகளையும் சொந்த மண்ணையும் இழந்தோம். கல்வி வாழ்வாதார அடிப்படைகள் பலவற்றை இழந்தோம். இரண்டாந்தர பிரசை என்றிருந்ததையும் பறிகொடுத்து மாற்றார் மனப்பாங்குக்கு ஆட்படுத்தப்பட்டோம். இத்தனை பெரும் விலையில் கழித்தல் பெருமானத்துக்கு வந்துவிட்ட நிலையில் எமக்கு கிடைத்தது வெறும் 13 திருத்தச் சட்டம். இந்தியாவோ இலங்கையை தனது சந்தையாக்கி கொண்டதோடு இங்கு தன் விருப்பத்துக்கு ஏற்ற எதனையும் செய்ய இயலும் என்ற வாய்ப்புகளாக ஆகியுள்ளது. ஆயினும் ஆக்கிரமிப்பாளன் என்ற கொடூர முகத்தை மறைத்து கொண்டு தேவகடாட்சத்துடன் நாடகமாட இனக்குரோத பூசல்களை வளர்த்து மீண்டும் இரத்தம் குடிக்கும் வெறியில் இந்தியா. சரி, இந்துத்துவ அரக்கனிடம் காருண்யத்தை வேண்டி நிற்க முடியுமா? எங்களுடைய புத்தி மீண்டும் கெடுவார் கதையாக முடிய வேண்டுமா? இதன் பொருட்டாக முந்திய எமது தேசியன விடுதலை அரசியல் எவ்வகையில் முன்னெடுக்கப்பட்டது என்பதனை சுருக்கமாக பார்ப்பது அவசியமானதாகும். ஐரோப்பியர்களது குடியேற்றவாத நாடாக 500 வருடங்கள் இலங்கை தமிழர் தாயகம் இருந்துள்ளது. முன்னதாக தமிழ் மன்னர் ஆண்டதாக கூறிய பொழுதிலும் கிழக்கு மாகாணம் பெரும்பாலும் கண்டி இராச்சியத்துக்கு கட்டுப்பட்டேதான் இருந்துள்ளது. மன்னராட்சி காலத்தில் தேசிய ஒருமை இல்லாதது காரணமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற கோட்பாட்டை நிராகரித்துவிட இயலாது. அதேபோல சிங்கள முஸ்லிம் மக்களும் இந்த மண்ணுக்குரியவர்கள் என்பதும் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் இலங்கை தமிழ் தேசிய இன மக்கள் வாழ்கிறார்கள் என்பதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய அம்சங்களாகும். வெற்றாரவாரமாக ஒரு நாடு இரு தேசங்கள் என்று கருப்பு வெள்ளை என்று பிரிகோடு வரையக்கூடியதாக தேசிய இன விவகாரம் இல்லை. சிங்கள தமிழ் முஸ்லீம் மலையக தேசிய இனங்களுடன் வேடர் பரங்கியர் மலேயர் போன்ற சிறுபான்மை மக்களை உள்ளடக்கிய அனைத்து தரப்பாரது நலன்களையும் கவனத்தில் எடுத்த தீர்வுக்கு வருவது அவசியம். இந்திய ஆக்கிரமிப்புக்கு எம்மை அறியாது துணை போன தனிநாட்டு கோரிக்கை போல இனியும் உணர்ச்சி வேக அரசியல் அடிமைகள் ஆகாதிருப்பது அவசியம். சிங்கள பேரினவாத அரசுகள் நம்பிக்கை இழக்க வைத்ததனாலேயே தனிநாட்டு கோரிக்கையை கையிலெடுக்க வைக்கப்பட்டோம் என்ற விவாதம் நிராகரிக்க இயலாதது. அதேவேளை
சிங்கள தலைவர்கள் மட்டுமே குற்றவாளிகள் அல்ல. தமிழ் அரசியல் தலைமைகளும் சம அளவான தவறுகளுடன் இயங்கினர் என்பதும் கவனிப்பு கூறியது. தமிழர் உரிமை பற்றிய கோரிக்கைகள் மூன்று கட்டங்களுக்குட்பட்டிருந்தன. ஜிஜி பொன்னம்பலம் முன்வைத்த 50-50 கோரிக்கை, தமிழரசு கட்சியின் சுயாட்சி கோரிக்கை, தமிழர் விடுதலை கூட்டணியின் தனிநாட்டு கோரிக்கையை கையேற்ற இளைஞர்களின் ஆயுத போராட்ட முன்னெடுப்பு என்பன 80 ஆண்டுகள் வரை நீடித்த மூன்று கட்டங்களாகும். பிரித்தானியர் ஆட்சியில் பிரித்தாளும் தந்திரோபாயப்படி பாராளுமன்றமாக மாற்றப்பட்ட சட்டசபையில் சிங்கள மக்களின் விகிதாசாரத்தை விடவும் அதிக பிரதிநிதிகள் உள்வாங்கப்பட்டிருந்தனர். பிரதியீடாக இலங்கை பூராவும் நிர்வாகத்துறை மற்றும் பொதுத்துறைகளில் யாழ்ப்பாண தமிழர்கள் மிக அதிகமாக எடுக்கப்பட்டிருந்தனர். அதற்கு அமைவாக யாழ் குடா நாட்டில் மிக அதிக கல்விக்கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சுதந்திர இலங்கையில் சனத்தொகை விகிதாசார பிரகாரம் பிரதிநிதிகளை கோரியிருக்க வேண்டிய வேளையில் 75% சிங்கள மக்கள் இருக்கும் சூழலில் 50% மட்டும் பாராளுமன்ற பிரதிநிதிகளை அவர்கள் பெறுவதாயும் மீதி 50% ஏனையவர்களுக்கும் என்ற பொருத்தமற்ற கோரிக்கையை ஜிஜி பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி கோரியிருந்தது. அதனொன்றும் பிரிந்த தமிழரசு கட்சி சமஷ்டி கோரிக்கையை முன்னிறுத்திய வகையில் தனது பெயரை சமஷ்டி கட்சி என்று வைத்துக் கொள்ளவில்லை. ஆங்கிலத்தில் ஃபெடரல் பார்ட்டி சமஷ்டி கட்சி என வைத்து கொண்டு தமிழில் தமிழரசு கட்சி என இயங்கிய நேர்மையற்ற அவர்களது நிலைப்பாட்டை சிங்கள பேரினவாதிகள் பயன்படுத்தி கொண்டனர். சாதாரண கோரிக்கைகளை கூட தமிழ் அரசு ஒன்றை உருவாக்கும் பிரிவினைக்கான முதற்படிகள் என கூறி சமஷ்டி என்பதும் கால ஓட்டத்தில் பிரிவினைக்கு முஸ்தீபாக முன்வைக்கப்படுவதே என்று பிரசாரப்படுத்தினர். அந்த இரு கட்சிகளும் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வந்த சூழலில் இளம் தலைமுறையினர் அவர்களை நிராகரிக்கும் நிலை ஏற்பட ஆரம்பித்த பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி என்ற இணைந்து மாறுபட்ட சூரத்தனமாக தனித்தமிழீழ கோரிக்கையை முன்வைத்தார்கள். அவர்களை பொறுத்தவரை பாராளுமன்றம் செல்வதற்கான ஒரு உத்தி மட்டுமே தமிழீழம். அதற்கென பல்லாயிரம் உயிர்களை தியாகம் செய்ய இளைஞர் இயக்கங்கள் கிளர்ந்தெழும் என அவர்கள் தீர்க்க தரிசனம் கொண்டிருக்கவில்லை. அந்த இரு கட்சிகள் தனித்தனியே மட்டுமன்றி இணைப்பில் வந்த தமிழர் விடுதலை கூட்டணியும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணக்க அரசியலை முன்னெடுத்திருந்தன. இளைஞர் போராட்டம் ஏற்படுத்தியுள்ள எதிர்ப்பு அரசியல் என்ற புதிய போக்கு நடந்து முடிந்த இந்த தேர்தலுக்கு முந்தி வரை மேலோங்கியிருந்தது. புதிய பாராளுமன்றத்துக்கு வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்டவர்களில் 13 பிரதிநிதிகள் மட்டுமே தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு உரியவர்கள். இவர்களில் 10 பேர் சிங்கள அரசுடன் இணக்கமான பேச்சுவார்த்தையின் அவசியத்தை வலியுறுத்திய கூட்டமைப்புக்கு உரியவர்கள். வடக்கு கிழக்குக்கு உரிய தேசிய பட்டியல் பிரதிநிதிகள் உள்ளிட்ட மொத்தம் 32 பேரில் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தும் 13 பேர் என்பது மக்களிடையே ஏற்பட்டுள்ள மனமாற்றத்தின் வெளிப்பாடென அரசியல் அவதானிகள் முன்வைக்கும் கருத்து கவனிப்புக்குரியது. இனிவரும் 4ஆம் கட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு இந்த தேர்தல் முடிவு தரும் படிப்பினையை கவனங்கொள்வது அவசியமாகும். பூரண இணக்க அரசியல், கண்மூடித்தனமான எதிர்ப்பு அரசியல் என்ற இரு போக்குகளும் தீர்வுகளை எட்டாத் தூரத்துக்கு துரத்தவல்லன. மக்கள் விடுதலை அரசியல் என்பது எதிரி யார், நட்பு சக்திகள் யார் என்பதனை கவனத்தில் எடுப்பதாகும். சிங்கள தரப்பை எதிரியாக கணித்த தமிழ் இனவாத நிலைப்பாடு இந்தியா மேலாதிக்க எதிரி என கண்டுகொள்ள இடமளிக்காது அவர்களால் பயன்படுத்தப்படுகிறவர்களாகி அழிவை பெற்றுக்கொள்ளும் நிலை இருந்தது. சிங்கள மக்கள் மத்தியில்
ஏகாதிபத்தியம் எனும் எதிரியுடன் இணைவு பெற்று ஐக்கிய தேசிய கட்சியுடனேயே தமிழர் தலைமைகள் இணக்க அரசியலை முன்னெடுத்திருந்தனர். நாலாம் கட்டம் பற்றிய பேச்சு பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் ஒரு அணியிடமிருந்து வெளிப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் சுயேட்சை குழு 2 என போட்டியிட்ட அணி மக்கள் மேம்பாட்டு ஐக்கிய முன்னணி எனும் அமைப்புக்கு உரியது. இறுதி யுத்தத்தில் பங்கெடுத்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து தன்னெழுச்சியாக உருவாகிய அமைப்பு அது. இதனுடன் புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி ஐக்கியப்பட்டிருந்தது. இந்த கட்சியின் ஒரு தலைமை தோழராக இருந்த மறைந்த கே ஏ சுப்பிரமணியம் முன்வைத்த நாலாம் கட்ட போராட்டம் என்ற கருத்து நிலை சுயேட்சைக்குழு 2 தேர்தல் பிரசார கூட்டங்கள் சிலவற்றில் பேசப்பட்டிருந்தது. மேலாதிக்க நாட்டம் கொண்ட மேட்டுக்குடிகளின் இன தேசிய அரசியல் ஏகாதிபத்திய சக்திகளுக்கு காலூன்ற இடமளிப்பனவாய் அமைந்தன. இலங்கை தேசியன பிரச்சினைக்கான சரியான தீர்வாக அமையாத ஈழப் போராட்டம் என்பதனை மூன்றாம் கட்டமென வரையறுத்த தோழர் மணியம், முந்தியவை போல இதுவும் தோல்வி உறுவது தவிர்க்கவியலாதது என 80ஆம் ஆண்டுகளில் கூறிய பொழுது இடது கம்யூனிஸ்ட் கட்சி இனத்தேசிய விடுதலைக்கான நாலாம் கட்ட போராட்டத்தை கையேற்க வேண்டும் என முன்மொழிந்தார். சாதியத்துக்கு எதிரான போராட்டத்தை நடாத்திய அனுபவங்களின் தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களும் உழைக்கும் ஏனைய மக்களும் இணைந்து ஏனைய இனங்களின் உழைப்பாளர்களோடு ஐக்கியப்பட்ட போராட்டமாக இன தேசிய விடுதலைக்கான நாலாம் கட்டத்தை முன்னெடுப்பது அவசியமானது என்பது அவர் கருத்தாகும். அத்தகைய ஒரு வரலாற்று செல்நறிக்கான முதல் அடி பதியப்பட்டுள்ளது.